ஓம் சாந்தி. 21/7/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்தினையும் பாலனை செய்பவர் ஒரே ஒரு பாபாவார். ஒருபோதும் அவர் யாரிடமும் பாலனை பெறுவதில்லை, சதா நிராகாரமாக இருக்கிறார் என்ற இந்த விஷயத்தினை அனைவருக்கும் தெளிவாக எடுத்து கூறுங்கள். கேள்வி: தெய்வீக மாணவர்களின் முக்கியமான அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: தெய்வீக மாணவர்களால் ஒருபோதும் முரளி கேட்காமல் இருக்க முடியாது. முரளி கேட்பதற்கு எங்களுக்கு நேரமே இல்லை என்று கூற மாட்டார்கள். ஞான கருத்துக்களை யாரிடமாவது வாங்கி படிப்பார்கள். எத்தனை அளவற்ற ஞான கருத்துகள் உள்ளது! முரளி கேட்கவில்லை என்றால் எவ்வாறு தாரணையாகும்? இது படிப்பு. பரம ஆசிரியர் பாடம் கற்றுத்தருகின்றார். ஒருபோதும் குழந்தைகள் முரளி கேட்க தவறக்கூடாது. பாடல்: உன்னை அடைந்தவுடன் நாங்கள். ஓம் சாந்தி. இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவை நன்கு அறிந்து கொண்டீர்கள். இது ஷோபாபா என்று குழந்தைகளுக்கு தெரியும். அவருக்கு சூட்சுமம் மற்றும் ஸ்தூலமான உடல் எதுவும் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு சூட்சும உடல் காட்டப்பட்டுள்ளது. ஒரே ஒரு சிவன் மட்டுமே நிராகாரமானவர். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், ஒருவரே இறைவன் தந்தை நிராகாரமானவர். இங்கு அனைவருக்கும் நாயகன் ஷிவபாபா. கொஞ்ச பேர்தான் நாயகிகளாக ஆகிறார்கள். அவர்கள் முழுமையான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவார்கள். 8 மணிகளுக்கு மிகவும் மகிமை உள்ளது. பக்தர்களின் பகவான் கிடைத்து விட்டார். அவரை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்! பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் என்னிடமிருந்து உங்களுக்கு மிகவும் சுகம் கிடைக்கும் என்று தந்தை கூறுகின்றார். மேலும், இப்போது நீங்கள் 3 காலத்தினையும் அறிந்து கொண்டீர்கள். அதனால் திரிலோகநாத் என்ற பெயர் உள்ளது. அறிந்து கொள்பவர்கள்தான் தலைவர்கள். உங்களிடம் 3 உலகத்தை பற்றிய ஞானம் உள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். பாபா கூறுகிறார், யாரெல்லாம் எனக்கு உதவி செய்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். இதனை அனைவரும் புரிந்து கொள்ளலாம். இப்போது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், பாபா கூறும் ஞானத்தினை தாரணை செய்ய வேண்டும். எங்கிருந்தாலும் முரளி கேட்டு படிக்க வேண்டும். அவ்வாறு நேரமில்லை என்று கூறக்கூடாது. தெய்வீக மாணவருக்கு நேரமில்லை என்றால் என்ன சொல்வது? பிறரை எவ்வாறு தாரணை செய்விப்பது? எவ்வளவு கருத்துக்களை கூறுகிறார்! முரளியை கேட்கவில்லை, படிக்கவில்லை என்றால் எவ்வாறு தாரணை செய்ய முடியும்? பாபா ஆரம்பத்தில் குழந்தைகளை மிகவும் சந்தோஷப்படுத்தினார். மேலும் தந்தை கூறுகின்றார், வரதானத்தை முக்கியமாக பாருங்கள். சர்வ சக்திவானுக்கு துணைவனாக ஆகி அனைவரின் மீதும் சுபபாவனை வைக்கக்கூடிய சிந்தனை அல்லது கவலையிலிருந்து விடுபட்டவராகுக. ஸ்லோகன்: கேள்விகளிலிருந்து விலகி இருப்பவர்கள்தான் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. துவாரகாபுரி என்று இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த துவாரகை என்பதை பற்றி சிறிய விளக்கம்தான், நமக்கு புரியாமல் இருந்தது. இதிகாசங்களில் வேறு மாதிரி எழுதி வைத்து விட்டார்கள். அந்த சிறிய விளக்கத்தை புரிந்து கொண்டு சத்தியமான தந்தையை நினைவு செய்வோம். பார்க்கலாம், விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணரின் வம்சாவளி இருக்கும். சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும். அவசியம் பிரஜைகள் கூட இருப்பார்கள். சத்தியுகம் ஆரம்பத்தில் குறைவானவர்கள் இருப்பார்கள், பின்னர் அதிகமாகி விடுவார்கள் என புத்தி கூறுகிறது. சத்தியுக ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. யமுனை நதி கரையோரம் ராதாகிருஷ்ணரின் ராஜ்யம் இருந்தது. கங்கை, யமுனை என்ற நிறைய நதிகள் உள்ளன. நதிக்கரையில் வசித்து வந்தனர். கடலுக்குள் துவாரகை மூழ்கி போய்விட்டது என்ற விஷயம் இல்லை. கடலோரம் தேவதைகளின் கிராமம் இருக்கிறது. இந்த மும்பையெல்லாம் இருக்கவே இருக்காது. இவைகள் உங்களின் புத்தியில் இருக்கிறது.
இறைவன் தந்தை மிகவும் அன்பானவர். இறை தந்தை என்று கிறிஸ்துவை கூற முடியாது. கிறிஸ்து என்பவர் தூதுவர். அவரை பரம்பிதா பரமாத்மா அனுப்பினார். நிராகாரமான உலகத்திலிருந்து வருகின்றார். அவரை இறை தந்தை என்று கூறுவதில்லை. இந்த ஆழமான விஷயங்களை எல்லாம் தந்தை புரிய வைக்கின்றார். கடலுக்குள் மூழ்குவதெல்லாம் கிடையாது, மாற்றம் தான் ஏற்படுகிறது. இந்த ஆழமான ரகசியத்தை தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறார். மே ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா இரத்த வெள்ளம் என்று எதற்கு கூறப்படுகிறது, அப்படியென்றால் என்ன என்று ஆழமான விஷயங்களை எல்லாம் எதிர்காலத்தை கூட அறிந்தவர் தந்தை கூறுகின்றார். என்னவென்று பார்ப்போம். பாபா ஆரம்பத்தில் குழந்தைகளை மிகவும் சந்தோஷப்படுத்தினார். வட்டியில் இருந்தார்கள். எந்த உறவினர்களையும் சந்திக்க மாட்டார்கள். பாபா அதிகமாக சாட்சாத்காரம் காட்டியுள்ளார். பின்னர் இறுதியில் நிறைய காட்டுவார். நாம் வைகுண்டத்தில் இருப்பதாகவே எண்ணுவார்கள். இறுதி சமயத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கமடைவார்கள். நிறைய ஆபத்துக்கள் உண்டாகும். இதுவே இரத்த வெள்ளம் என்று கூறப்படுகிறது. உலகம் இதனை அறியாது. அரசாங்கத்தினர் வந்து ஆலோசனை கேட்பார்கள் என்பதும் இல்லை. அனைவருக்கும் அழிவு உண்டாகும். அழிவற்ற தந்தையிடம் இருந்து அழியாத பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரஜையில் வந்தாலும் கூட ஓஹோ சௌபாக்கியம், அங்கு சுகமே சுகம், இங்கு பாருங்கள் துக்கமே துக்கம். இப்போது பாபா பாடம் கற்றுத்தர வந்துள்ளார். படிக்க வேண்டுமல்லவா? காரியங்களை செய்தாலும் கையால் வேலை செய்தாலும் புத்தியில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருந்தாலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொர்க்கத்திற்கே எஜமானராக ஆக்குகின்றார். பாபாவை என்னவென்று எண்ணுகிறீர்கள்? 21 பிறவிகள் ராஜ்யம் செய்கின்றீர்கள். கவலை என்பதே இருக்காது. இங்கு மனிதர்கள் எல்லாம் கவலைப்படுகின்றார்கள். அங்கு கவலையே இருக்காது. நீங்கள் அங்கு பிராப்தியை அனுபவம் செய்வீர்கள். அங்கு நமக்கு எதுவுமே தெரியாது, ஞானமே கிடையாது. அழிவற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஞானம் கூட இப்போதுதான். இதன் மூலம்தான் நாம் அங்கு பிராப்தியை அடைகின்றோம். ராஜ்யத்தின் ஆஸ்தியை தானாகவே அடைவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மரியாதா புருஷோத்தம் ஆவதற்கான ஸ்ரீமத். ஒருபொழுதும் பாபாவுக்கு அவமரியாதை செய்யக்கூடாது. தாய் தந்தை மீது ஒருபொழுதும் சந்தேகம் கொண்டு வரக்கூடாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21/7/2023 இன்றைய சுமான். நான் அதீத வேகத்தோடு பறக்கக்கூடிய தடைகளிலும் பாதுகாப்பான ஆத்மா. விஞ்ஞான சாதனங்களில் அனைத்தையும் விட அதிவேகமாக ராக்கெட்டாக இருப்பதைப் போல சங்கம யுகத்தில் அனைவரையும் விட அதிவேகமாக முன்னேறி பறப்பதற்கான எந்திரம், அதாவது அதையும் விட சிரேஷ்ட ராக்கெட், அனைவருடைய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. இதனால் எந்த ஒரு தடையும் சிறிதளவு கூட தொட்டுவிட முடியாது. இதனால் தடைகளின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாக இருந்து விடலாம். யுத்தம் செய்ய வேண்டி இருக்காது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிராமணன் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்பவர்கள். அனைவரும் தன்னுடைய புது வாழ்க்கை, அதாவது பிராமண வாழ்க்கையில் உயர்ந்ததிலும் உயர்ந்த போதையில் இருக்கின்றோமா? அனைத்தையும் விட உயர்ந்த வாழ்க்கை பிராமண வாழ்க்கையாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண வாழ்க்கையானது புது பிறப்பாகும். இதையே அலௌகீக பிறப்பு என்று கூறப்படுகிறது. ஆக இந்த போதை இருக்கின்றதா? உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களின் எண்ணம் செயல்கள் அனைத்தும் உயர்வாக இருக்கும், சாதாரணமாக இருக்காது. லௌகீகத்திலும் கூட செல்வந்தர்களாக இருப்பவர்கள் யாசிக்கும் காரியம் செய்தால் எப்படி இருக்கும்? அனைவரும் சிரிப்பார்கள் அல்லவா? உயர்ந்த காரியத்திற்கு பதிலாக சாதாரண காரியங்கள் செய்தாலும் அனைவரும் என்ன கூறுவர்? ஆக பிராமணர்கள் ஒருபொழுதும்
வீண் காரியங்கள் மற்றும் வீண் எண்ணங்களை சிந்திக்கவே முடியாது. ஓம் சாந்தி.